புன்னகையோடு நீ வழி அனுப்பும் அந்த காட்சி எமது மன மாளிகையில் என்றும் மாற்றி செய்ய வேண்டும் என்று கூறினார். உன் புன்னகைதான் பிரபுவுக்கு இடைவிடாமல் பணிவிடை செய்ய தனக்கு சக்தி அளிக்கும் என்றார். அதுபோல் நான் கண்ணீரை மாற்றி உள்ளத்தையும் தேற்ற கற்றுக்கொண்டேன் அம்மா. இப்பொழுது நான் இங்கு கண் கலங்குவதால் அங்குள்ள எமது மணாளர் சக்தி இழக்கலாமா தாயே? அவர் எமது மணாளர், உயரிய தர்மத்தை பூர்த்தி செய்கிறார். அவருக்கு பத்தினியாக வாய்த்த காரணத்தால் எமது கடமையை பூர்த்தி செய்கிறோம். நாளும் நான் நாட்களை எண்ணி சோர்ந்து விட்டேன் ஊர்விளை. நம்பிக்கை இழந்த பிறகு உன்னை கண்டவுடன் மனமதில் தனி உற்சாகம் உயிர் தெழுகிறது. ஆசை என்ற கதிர்கள் ஒளி இழப்பதைதான் கண்டிருக்கிறேன். அதற்கு என்று விழி கிடைத்திருக்கிறது. உன் தர்மம் வெற்றியை வழங்கட்டும். உமது பொறுமை உமது காத்திருத்தலின் பெருமையை முழங்கட்டும். அதன் பலனாக ராமன் சீத்தை லட்சுமணன் நம்முன் தோன்றட்டும். பயமென்ற எண்ணம் மனிதனின் தன்னம்பிக்கையில்லா தன்மையை காட்டுகிறது. இறுதியில் அவன் உள்ளத்தை வாட்டுகிறது. நினைவில் கொள் சீத்தை, மானம் கப்பாற்ற நினைக்கும் அனைத்து மனிதர்களும் மனித குலத்தைச் சேர்ந்தவர்கள். கௌரவத்தை குலைக்கின்றவன் மனிதனாகவே பிறந்தாலும் அவன் அசுரகுலத்தைச் சேர்கிறான். சீதா, உன் மனதை பயம் ஆட்கொண்டு விட்டதா? தங்கள் நாமத்தை ஒருமுறை கூறினாலே பயம் பலகாத தூரம் ஓடிவிடாதா? தாங்களும் தங்கள் சகோதரரும் வில்லில் நான் ஏற்றுகின்ற ஒலியை கேட்டாலே அசுரகுலமே நடுங்குகிறது. அச்சம் நடுங்காதா என்ன? இயற்கைக்கும் மனிதனின் வாழ்க்கைக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை சீதை. இயற்கையை வணங்கினால் அதன் சக்தியால் மனிதன் பெரும் பெயர் அடைகின்றான். நல்லோர்களை வணங்கினால் அந்த சக்தியால் மனிதன் நற்பாதையில் சென்று சீரடைகின்றான். விடியன் மனிதனின் நிகழ்காலமாகிறது. அதுபோல் இரவு வருங்காலமாகிறது. தமது வருங்காலத்தில் என்ன மறைந்துள்ளது என்று மனிதனின் அறிவுக்கு எட்டுவதில்லை. அதுபோல் இரவிலும் எது மறைந்துள்ளது என்று எந்த மனிதனுக்கும் தெரிவதில்லை. ஆகையால் சந்திர ஒளியில் தமது இந்திரியங்களை எவன் ஒடுக்குகின்றானோ அவனே ஓங்கி ஒளி வீசுகின்றான். எம்மை மன்னிக்கவும் அண்ணா, நாம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இங்குள்ள விருட்சங்கள் கரதுஷ்ணரின் மாயாவி அரக்கர்களாக இருந்தால் இதோ இந்த இரவை நான் அந்த கொடிய மாயாவி ராட்சசர்கள் வாழுகின்ற இறுதி இரவாக்கி விடுகிறேன். திருசுரசனே, உன்னை நான் அனுப்பியது அகஸ்தியரின் உயிரை பறிக்க. அதற்கு மாறாக அவரிடம் உயிர் பிச்சை கேட்டிருக்கிறாய். மன்னித்து விடுங்கள். அகஸ்தியரின் பார்வையில் மகா அரக்கர்களையும் எரிக்கும் சக்தியுள்ளது. அஸ்திரத்தை வைத்து தாக்கவில்லையே அகஸ்திய முனி. மோதும் அஸ்திரத்தை விட அவர் ஓதும் மந்திரத்திற்கு மகிமையுள்ளதரசே. அவரது தபோபலத்தால் அந்த மகா அஸ்திரங்கள் என்ன மகா தேவரையும் அடக்கி விடுவார். அந்த தவ ஞானியை சாய்க்க எனக்கு சக்தி இல்லையே. பார்த்தீர்களா அண்ணா, நாம் அகஸ்தியனுக்கு நிகரான ரிஷிகளுக்கு யாகம் செய்ய வழிவகுத்திருக்க கூடாது. அவர் தவத்தை மாய்க்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளியுங்கள். Ha ha ha!
இதுதான் அந்த அகஸ்தியரின் ஆசிரமம். மகாராஜா கரர் இட்ட உத்தரவு நினைவுள்ளதா? அகஸ்திய முனிவரின் தவத்தை பங்கம் செய்து விடுங்கள். அவனது அங்கத்தை 1000 துண்டுகளாக அறுத்து விடுங்கள். செல்லுங்கள். ஆயுதங்கள் மறைகின்றது. அகஸ்திய முனிவன் மாயவித்தை காட்டுகிறானா? நம் பலம் என்ன என்பதை அந்த அகஸ்தியன் அறிந்து கொள்ளட்டும். மகாராஜா கரரே, நம் இனத்தை காப்பாற்றுங்கள். ராமாயணம். வணக்கம் மாதா. சுகம் அனைத்தும் பெருக மாதா. தாம் இங்கு உன்னை பார்க்கத்தான் வந்தேன் பரதா. பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. நான் வரக்கூடாதா? எம்மை கேள்வி கரணிகளால் தண்டிக்கலாமா? எம்மால்தான் தங்களை போன்ற தெய்வத்திற்கும் துக்கம் சேர்ந்தது. இப்பாவியால்தான் ராமண்ணாவும் சீதா மாதாவும் லக்ஷ்மணனும் வனம் செல்ல வேண்டி வந்தது. நடந்த சம்பவங்களை ஏன் நினைவுறுத்துகிறாய் பரதா? மன்னியுங்கள். ரகுகுலத்தின் தீபங்கள் அனைவரது வாழ்க்கையிலும் உள்ள இருளை அகற்றுகின்றது. அக்குலத்தில் பிறந்த நான் மற்றவரது ஒளி நிறைந்த வாழ்க்கையை காரிருளில் தள்ளிவிட்டேன். ரகுகுலத்தின் பிரதிநிதிகள் அனைத்து ஜீவன்களின் துயரங்களையும் நீக்குகிறார்கள். இப்பரதன் அவர்களின் சுகத்தை கொய்து விட்டார். மீளா துயரில் ஆழ்த்தி விட்டார். உளம் நோகாதே. நீயும் ரகுகுலத்தின் ஒரு சூரியனாவாய். இருள் ஆக்கிரமித்துள்ள பல உள்ளங்களுக்கு நம்பிக்கை ஒளியாய் நீதான் இருக்கிறாய். மாதா, சற்று இளைப்பாருங்கள். தாயே, பிள்ளையை காணத்தான் வந்தேன் பரதா. உனக்கும் ராமனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. உள்ளத்திலும் சரி, உருவத்திலும் சரி, பக்தனுக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு பந்தம் உங்கள் இருவருக்கும் இருக்கிறது. உங்களை பெற்றதால் எங்கள் பெண்மைக்கும் பெருமை சேர்ந்தது. உன்னை காணும் கணமே என் துன்பம் தீர்ந்தது. பரதா, உன் ரூபத்தில் என் ராமனை காணுகின்றேன். எப்பொழுது நீ என்னுடன் இருக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் என் மனதிற்குள் என் பிள்ளை ராமன் என்னுடன் இருப்பது போல் உணர்வு எழுகின்றது. மாதா, எப்பொழுது நான் தங்களுடன் இருக்கிறேனோ அப்போதுதான் என் இதயத்தில் நானும் அனாதை இல்லை என்றும், என்னை ஆதரிக்கவும் எமக்கு தாய் உள்ளார் என்றும் தோன்றும். பரதனும் தன்னன்னையை ராமனை காண அந்தன்னை ராமனாய் பரதனை கண்டாளே. அகஸ்திய முனிவன் மாயவித்தை காட்டுகிறானா? மகாராஜா கரரே, நம் இனத்தை காப்பாற்றுங்கள்.
மகரிஷி, உமது தபசாதனம் முழுமையடைந்தது. என் உள்ளம் குளிர்ந்தது. பரம்பொருளே, ஆனந்தம் தரும் அனந்தரே, இனி தமிழ் மொழியும் தங்களை நாடி வரும், நன்மை தேடி வரும். துன்பத்திலும் அறம் காத்த தூயவருக்கு உள்ளன்போடு வரமளிக்க வந்துள்ளோம். மனதில் உள்ளத்தை மகிழ்வோடு கேட்கவும். பரம்பொருளே, எம்மை ராட்சசர்கள் துன்புறுத்துகிறார்கள். கரதூஷணருக்கு ஏவல் செய்கின்ற அரக்கர்கள் தவம் செய்கின்ற ரிஷிகளை வதம் செய்கிறார்கள். யாமும் அவர்களை தடுப்பதற்காக எமது தபோபலத்தை பிரயோகித்தோம். அதனால் எமது தவத்தின் பலன் குறைந்துவிட்டது பிரபு. நலம் தருகின்ற நாராயணா, அச்சம் தீர்க்கும் அச்சுதா, அபயம் அளிக்கும் ஒளியே, அக்கிரமம் செய்கின்ற அரக்கர்களை அழிக்க அவதாரம் எடுத்தருளும் ஆண்டவனும் தாங்கள். பரம்பொருளே, இந்த ராட்சச குலத்தை அழிக்க தாங்கள் அவதரித்து வாருங்கள். அல்லது அந்த துன்மார்க்கர்களை சமாளிக்கும் அளவிற்கு இந்த எளியூனுக்கு பலத்தையும் சக்தியையும் தாருங்கள். மகரிஷி, தாங்களே மகாசக்தியின் சுரூபம். தேவர்களும் தமது நலனை காக்க உளமாற தங்களையே நாடுகிறார்கள். உங்கள் தவத்தை மிஞ்சுகின்ற சக்தி மும்மூர்த்திகளுக்கு கூட இல்லையே. இருப்பினும் யாம் உமக்கு ஒரு தனுசை வழங்குவோம். அத்தனுசை விஸ்வகர்மா கொடி அசுரர்களை வதைப்பதற்காக உருவாக்கினார். கருணாமூர்த்தியே, யாம் தன்யனானோ? இத்தனுசு இருக்கும் அச்சத்தான் ராட்சசர்களுக்கு உங்கள் ஆசிரமத்திற்கு வர துணிவே வராது. இருப்பினும் பிரபு, அந்த ராட்சசர்கள் இந்த வனத்திற்கும் இங்குள்ளவர்களுக்கும் துன்பம் தந்தால் இந்த தனுசை பிரயோகிக்க பாணம் ஒன்று தேவை பிரபு. பிரம்மதேவா, தாங்களும் வந்துவிட்டீர்களா? அகஸ்திய ரிஷியே, இந்த பிரம்மாஸ்திரமானது குறிப்பிட்ட இலக்கை தேடி சென்று தன் கடமையை நிறைவேற்றும். சங்கடம் தீர்த்தார் சதுர்முகனார். தேவேந்திரரே, ஆச்சரியமாக இருக்கிறது. வாழ்த்துங்கள் மகரிஷி அகஸ்தியரே. ஐஸ்வர்யம் பெருகட்டும் மகரிஷி. அள்ளள்ள குறையாத அம்புகள் நிறைந்த இரு அமரா தோழிகளை தருவோம். அதிலிருந்து எத்தனை பானங்களை எடுத்தாலும் பானங்கள் தீர்ந்து போகாது. அம்புகளை அது அள்ளித்தரும். இந்த திவ்ய அஸ்திரங்களும் அம்பரா தோழியும் தன்னை பிரயோகிப்பவர்களுக்கு வெற்றியை தரும் மகரிஷி. மகிழ்ந்தோம் தேவேந்திரா. இத்திவ்ய ஆயுதங்கள் மாவீரம் பொருந்திய பராக்கிரமசாலிக்கு சேர வேண்டியது. யாம் வெறும் தபஸ்வியாவோம் மகரிஷி. இது இறைவன் அருள் நிறைந்த இடம் என்பதால் எந்த ஒரு ராட்சசனும் தங்களை இங்கு வாழ விடமாட்டான். தாங்களும் நிம்மதியாக தவம் செய்ய இயலாது. தங்கள் சக்தியால் அரக்கர்களுக்கு அறிவுறுத்துவதற்காக தாங்கள் ஒருமுறையேனும் அவர்களிடம் யுத்தம் செய்ய வேண்டும். தேவேந்திரா, பிறகு யாம் ஏன் தவத்தை நாட வேண்டும்? அசுர குலத்தை வதைத்து எமது தபோபலத்திற்கு ஏன் களங்கம் ஏற்படுத்த வேண்டும்? மகரிஷி அகஸ்தியரே, ஒருமுறை உங்கள் பலத்தை அசுரகுலம் புரிந்து கொண்டால் அதன் பிறகு தாங்கள் நிம்மதியாக தவம் மேற்கொள்ளலாம். தாமோ அனைத்தும் உணர்ந்த ஞானி. அதர்மத்தை வீழ்த்த விஷ்ணு பரமாத்மா இவ்வுலகில் ராம அவதாரம் எடுத்திருக்கின்றார். உலகளந்த பெருமான் தங்களை பார்க்க இங்கே வருவார். அரக்கர்குல அரசனான லங்காதிபதி ராவணனோடு யுத்தம் செய்யும் போது ஸ்ரீராமருக்கு இந்த திவ்ய அஸ்திரங்களின் உதவி நிச்சயம் தேவைப்படலாம். அப்பொழுது இந்த அம்பரா தோழி, திவ்ய பானங்கள், விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட இந்த தனுசு ஸ்ரீராமரால் பெருமை அடையும். தவத்தின் வலிமையால் அகத்தியர் தெய்வீக ஸ்திரம் பெற்றாரே. உயர் பிரம்மா ஹரி இந்திரனிடம் யோகியும் அஸ்திரம் பெற்றாரே. திவ்யாயுதமும் பெற்றாரே.
ராமனை காண்கின்ற பாக்கியத்தை என்று அடைவேனோ? ராமலக்குவனும் முடித்தரே வனத்திலே பன்னிரு ஆண்டுகளை அவரும் இன்ப துன்பங்களையே அனுபவமாய் கொண்டாரே அன்னையுடனே கழித்தாரே. அயோத்தியின் நினைவிலே அந்த ராமன் மூழ்கினான் சித்திரக்கூட்டம் வரும் வரை நடந்ததை சிந்தித்தான் பன்னிரு ஆண்டுகளில் அடைந்ததை இழந்ததை மனதிலே எண்ணி எண்ணி மருகிட செய்தான் என்னவெல்லாம் நிகழ்ந்தாலும் வாழ்க்கை பாதை செல்கிறது முனிவர்க்கு செய்த சத்தியம் தடையின்றி முடிந்தது அசூர கொடுமை போக்கி அவனை மகிழச் செய்தான் திடமுடன் நீரை வெற்றி தின்னமுடன் நின்றானே. ரிஷி முனிவர்கள் விருட்சம் போன்றவர்கள். வெட்டுப்பட்டாலும் கட்டுமரமாக மாறி கரை சேர்க்க பணி செய்வார்கள். அடுத்தவரின் பிணி தீர்ப்பார்கள். அவர்களது மந்திரம் உண்மையையே முழங்கும். நாடி வந்தோருக்கு நன்மையையே வழங்கும். தவம் மேற்கொண்டவர்கள் அகங்கார எண்ணத்தை போக்குவார்கள். அஞ்ஞானம் பாவம் என்ற இருளை நீக்குவார்கள். அவர்களுடைய சரித்திரத்தை நாளை சமுதாயத்தில் உரமாக்குவார்கள். ரகுகுல தோன்றலே, சக்கர்மங்களின் மகிமைக்கு நிகரும் இல்லை. ஒரு விருட்சத்திற்கு அதன் கனிகளே அணிகலன்களாகின்றன. அந்த வகையில் நற்குணம் இல்லாதவன் பட்டமரத்திற்கு நிகராவான். அகங்காரம் என்ற பாபம் நீங்க அனைத்து முடர்ந்த ஞானியின் பாதங்களில் நாம் சரணடைய வேண்டும். மகரிஷி, என் வனவாசம் வந்ததும் தங்களைப் போன்ற ரிஷிகளை சந்திக்கத்தான். அதுபோல் இங்குள்ள சுதிஷ்ணரையும் சந்திக்க வேண்டும். ராமா, சுதர்ஷனர் ஒரு மகா தபஸ்வி ஆவார். மகரிஷி அகஸ்தியரின் சீடன் ஆவார். நல்விருட்சத்தின் கனிகளும் நற்சுவையையே வழங்கும். அதுபோல் அகஸ்தியரின் சீடர் மதிநுட்பத்திலும் சிறந்து விளங்கினார். பயிர் விளைந்தால் அறுவடையும் நெருங்கிவிடும். அதுபோல் மகரிஷி அகஸ்தியர் சுதர்ஷனரை அழைத்து, அருமை சுதர்ஷனே, உமது குருகுல வாசம் முடிந்துவிட்டது. இவ்விடம் நீ கற்றுணர்ந்த ஞானத்தை நாளைய பண்டிதர்களும் மனதார பேச வேண்டும். சமூகத்தில் உன் கல்வி நறுமணம் வீச வேண்டும். கல்வியில் சிறந்த ஆலயம் இல்லையென்று கூறுவர். அந்த ஆலய ஒளி இருளை அழிக்கும். உன் மனதில் கர்வத்தையும் நீக்கும். உன்னை பண்பில் சிறந்தவனாக்கும். யாம் பெற்ற ஞானத்தை சிறந்து விளங்கச் செய்வேன் குருதேவா. பொருள் செல்வம் வழங்கினால் புண்ணியம் சேரும். ஆனால் கல்வி செல்வத்தை வழங்கினால் அந்த பரமபதத்தையே அடையலாம். உன் ஞானத்தை அகிலத்திற்கே பகிர்ந்து கொடு. குறையாத செல்வம் கல்வி மட்டும்தான். துக்கத்தின் பொருட்டு மனம் சோர்வடைந்தால் தனித்திருந்து விழித்திருந்து அந்த பரம்பொருளை நினைத்திரு. வினைகள் கூட துணைகளாகும். எமது ஆசீர்வாதங்கள் கேடயமாக உன்னோடு இருக்கும். சுதேஷ்ணா, உன் பயணத்தை தொடரு. குருதேவா, எமது குருதட்சணையாக தேவையில்லை. குருகுல வாசத்தின் போதே நீ குருதட்சணையும் தந்துவிட்டாய். முழு பக்தியுடன் நீ செய்த சேவையை அப்போதே யாமும் குருதட்சணையாக ஏற்றுக்கொண்டோம். இன்று புதிதாக குருதட்சணை தர வேண்டிய அவசியமில்லை. எம் மீது கோபமா குருதேவா? இல்லையே, இல்லை சுதிஷ்ணா. குற்றம் இழைத்தேனா? உனக்கு தவறிழைக்கே தெரியாது. பிறகு ஏன் எமது குருதட்சணையை மறுக்கிறீர்கள் குருதேவா? குருதட்சணை வழங்காமல் ஒரு சீடனுக்கு ஞானத்தின் பலனும் கிடைக்காது. ஆக தயை புரிந்து தாங்கள் குருதட்சணை கேட்க வேண்டும். யாம் உமது உள்ளத்துணர்வை மதிக்கின்றோம் சுதிஷ்ணா. நீ எமக்கு ஏதேனும் வழங்க எண்ணினால் அண்டங்களை ஆளும் பரம்பொருளின் ஸ்தூலரூபத்தை நான் தரிசிக்க வேண்டும். அந்த ஸ்தூலரூபத்தை என் கண்முன் நிறுத்துவதே குருதட்சணையாகும். நிச்சயம் கொண்டு வந்து நிறுத்துவேன் குருதேவா. எம்மை வாழ்த்தி வழி அனுப்புங்கள். மகரிஷி,
அதன் பிறகு அந்த சுதீர்ஷன ரிஷி மகரிஷி அகஸ்தியருக்கு குருதட்சணை வழங்கினாரா? மனித ரூபத்தில் வந்திருக்கும் இறைவனின் ஸ்தூல ரூபத்தை தரிசிக்க செய்தாரா? இன்று வரை இல்லை. அதன் பொருட்டே சுதர்ஷனர் தவம் மேற்கொள்ள முடிவெடுத்தார். கண்ணையும் திறமகனி, உனது தவத்தால் மும்முலகும் மங்காத மகிமை பெற்றுள்ளது. விழித்துக்குள், உன் தவ முத்திரையையும் களைத்துக்குள். தங்களின் தரிசனம் பெற்றதால் தன்யனானும் பிரம்மதேவா. எதன் பொருட்டு நீ தவம் மேற்கொண்டாய் மகனே? சர்வமும் அறிந்த பிரபுவே, எமது குருதேவரான மகரிஷி அகஸ்தியர் என்னிடம் குருதட்சிணையை நான் தர விரும்பினால் அனந்தனின் ஸ்தூல ரூபத்தை கண்முன் நிறுத்து என்றார். பிரபு, தயை புரிந்து எமக்கு பரம்பொருளின் ஸ்தூல ரூபத்தின் அடையாளத்தை தெரிவியுங்கள். அப்போதுதான் எமது குருதேவருக்கு குருதட்சிணை தர இயலும். இப்பொழுது குருதட்சிணை தருகின்ற சமயம் வரவில்லை. எப்பொழுது ராமன் தன் மனைவி சீதையோடும் தம்பி லட்சுமணனோடும் இணைந்து அயோத்தியை விட்டு ஆரண்ய வாசத்திற்கு வருகிறானோ அப்பொழுது அந்த பரமாத்மாவின் ஸ்தூல ரூபத்தை அறிந்து கொள்வாய். அதன் மூலம் உன் குருதேவருக்கு குருதட்சணையும் வழங்குவாய். யாமும் தசரத ராமனுக்காக காத்திருப்போம் பகவானே. பொறுமைக்கு வெற்றி கிடைக்கும். ராமா, நீ மனம் வந்து சேர்ந்ததால் மகிழ்ச்சி எங்கள் மனம் வந்து சேர்ந்து விட்டது. சுதர்ஷன ரிஷியும் உம்மை காணத்தான் காத்துக் கொண்டிருக்கிறார். சென்று தரிசனம் கொடு. அப்பொழுதுதான் அவர் அகஸ்திய மாமுனிவருக்கு தமது குருதட்சணையை வழங்க இயலும். இருந்தால் யாம் வந்திருப்போம் மாதா. வாருங்கள், அமருங்கள். இல்லை இல்லை ஊர்மிளை, அமர்ந்து பேசவும் யாம் இங்கு வரவில்லை. எமக்கு இதற்கு பதில் அளி. எம்முடைய ராமன் சீதை உமது லட்சுமணனும் திரும்பி வர இன்னும் எத்தனை நாட்கள் மீதம் உள்ளது? நாட்கள் இல்லை மாதா, 12 வருடம்தான் முடிந்துள்ளது. 12 ஆண்டுகள் தானா? எண்ணிக்கையில் ஏதோ தவறு செய்கிறாய் ஊர்மிளை. நாட்கள் தான் மீதம் உள்ளது. அதுவும் சரி, எமக்கு பார்வையும் நினைவாற்றலும் மங்கிவிட்டது. வயதும் கடந்து போகின்றது, குறைகள் இருக்கும். நீ பலமுறை கூறியும் மீண்டும் மறந்து போகிறோம். இதோ இப்பொழுதும் மறந்துவிட்டேன். எத்தனை நாட்கள் மீதம் உள்ளது? 12 ஆண்டுகள் என்றால் மனதிற்குள் ஒவ்வொரு க்ஷணத்தையும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கடந்து சென்றது 12 ஆண்டுகள் தான். அந்த இறைவன் என்னை பரீட்சித்து பார்க்க எண்ணுகிறானா? எனது பொறுமைக்கு எல்லையை காண எண்ணுகிறானா? மணாளனுக்காக காத்திருந்த 12 வருடங்கள் முடிந்துவிட்டது. அப்படியும் 2 வருடம் உள்ளது. இன்னும் 2 வருடம் கடந்து போவதற்குள் எமது பிராணம் பிரிந்துவிடக்கூடாது. வனத்தில் பல நன்மைகள் நடந்துவிட்டது. 12 வருடங்களும் கடந்துவிட்டது.
நமக்கு இப்பன்னிரண்டு வருடங்களும் கண்ணிரண்டும் இமைப்பதற்குள் கடந்தது போல் உள்ளது. இவ்வனத்தில் சத்கர்மங்களின் லாபத்தையும் சாதித்து விட்டோம். அதே போல் சில கொடிய அரக்கர்களுக்கும் புத்திமதி போதித்து விட்டோம். அயோத்தியபுரியில் அன்னையர் மூவர், பரத சத்ருக்னர், ஊர்மிளை மாண்டவி ஸ்ருதி கீர்த்தி அனைவருமே நம் வனவாசம் முடிய ஆவலோடு காத்திருப்பர். மீதமுள்ள இவ்விரு ஆண்டுகளில் மகிழ்வோடு பயணம் தொடர்வோம் சீதை. நம் ஒற்றுமைக்கு பங்கம் வராமல், பிரியமுடன் பிரியாமல் இருந்து தடையேதும் இன்றி அயோத்திக்கு திரும்பிச் செல்லலாம்.